அன்னை சாரதையின் அன்பு செல்வர்களே, செல்விகளே, உங்கள் அனைவரையும் இந்த தினசரி தியானம், நாளுக்கொரு நல்ல சிந்தனை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதிலே மகிழ்ச்சியடை. நாம் இப்பொழுது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது நம்முடைய வணக்கத்திற்குரிய ஸ்தாபகர் சுவாமிஜி ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்த மகாராஜ் அவர்கள் எழுதிய தினசரி தியானம் என்ற நூலிலே உள்ள அன்றன்றைக்கு உரிய சிந்தனைகள். முதலில் சுவாமிஜி எழுதியதை அப்படியே வாசிக்கிறேன், அதை தொடர்ந்து ஒரு சிறு விளக்கம். பிப்ரவரி 7 தை 24 அறம். தனக்கேற்ற உணவை ஒவ்வொரு உயிரும் அறிவது போன்று எனக்கேற்ற அறத்தை நான் அறிய இறைவா அருள் புரிவாயாக. உணவில் பல படித்தரங்கள் இருப்பது போன்று அறத்திலும் பாகுபாடுகள் உண்டு. நல்வாழ்க்கைக்கு தகுந்த செயல் எது என்று வரையறுக்கப்பட்டது அறம். பொம்மைகளை வைத்து விளையாடுவது குழந்தைகளின் அறம், முதியோர்க்கு அது அறமாகாது. பொருளையும் போகத்தையும் நாடுவது பாமரர்க்கு அறம், பொருளையும் போகத்தையும் விடுவது சான்றோர்க்கு அறம். அவரவர் நிலையில் நின்று மேலும் முன்னேற்றம் அடைவது அறம். மனத்துக்கள் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆக்குல நீர பிற. திருக்குறள். அறம் அல்லது தர்மம் என்பது என்ன என்று இங்கே சுவாமிஜி விளக்குகின்றார். தான தர்மம் என்று சொல்லக்கூடிய பிறருக்கு செய்கிற உதவி என்கிற செயலை பற்றி இங்கு அவர் சொல்லவில்லை, அது ஒரு வகையான தர்மம். இங்கு சுவாமிஜி குறிப்பிடுவது நம்முடைய அக முன்னேற்றத்தை, அகப்பண்பாட்டை, மனதின் பண்பாட்டை பெறுவது எப்படி என்பதற்கான வழிமுறை. எனக்கேற்ற அறத்தை நான் அறிய இறைவா அருள் புரிவாயாக என்கிறார். நம்முடைய இந்த அக முன்னேற்றத்துக்காக நாம் நம்முடைய மனதில் மனசாட்சியாக வீற்றிருக்கும் இறைவனை வணங்கி இந்த நன்முயற்சி துவக்க வேண்டும். எனவே ஒரு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? எனக்கேற்ற அறத்தை நான் அறிய இறைவா அருள் புரிவாயாக. நான் எந்த செயல் செய்தால் அது என்னை முன்னேற்றும். சுயநலத்தை விட்டு பிறருக்கு உழைப்பதாகவும் எனக்கு நிம்மதியை தருவதாகவும் என் பண்பை பெருக்குவதாகவும் இறைவா உன்னை நினைக்க செய்வதாகவும் இருக்கக்கூடிய நற்செயல் எனக்கு எது என்று நீ காட்டு என்று இறைவனை வணங்குகிறோம் முதலில். பிறகு சுவாமிஜி நமக்கு சில தெளிவுகளை தருகிறார். என்ன சொல்கிறார்? நல்வாழ்க்கைக்கு தகுந்த செயல் எது என்று வரையறுக்கப்பட்டது அறம். இங்கே அறம் அல்லது தர்மத்திற்கு சுவாமிஜி கொடுக்கின்ற விளக்கம், நல்வாழ்க்கை வாழ்வதில் எது நம்மை முன்னேற்றுமோ அது அறம். சுவாமி விவேகானந்தர் இந்த கருத்தை தெளிவாக கூறுகின்றார். That which raises you physically, emotionally, intellectually, morally and spiritually is religion. சமயம் என்பது, தர்மம் என்பது, அறம் என்பது உன்னை உடல் அளவிலும் உணர்ச்சிகள் அளவிலும் புத்தியின் நிலையிலும் அறநெறித்துறையிலும் எதுவெல்லாம் உன்னை முன்னேற்றுகிறதோ அது அறம். அப்போ தன்னை நல்வாழ்க்கைக்கு தகுந்த செயல் என்று வரையறுக்கப்பட்டது அறம். ஒரு உதாரணம் கொடுக்கிறார் சுவாமிஜி. பொம்மைகளை வைத்து விளையாடுவது குழந்தைகளின் அறம், முதியோருக்கு அது அறமாகாது. நமக்கே நல்லா தெரியும், சின்ன குழந்தைக்கு பொம்மையை வச்சு விளையாடும், நாம் போய் பொம்மையை வச்சு விளையாட மாட்டோம். ஆனால் பொருளையும் போகத்தையும் நாடுவது பாமரர்க்கு அறம், பொருளையும் போகத்தையும் விடுவது சான்றோருக்கு அறம் என்று அடுத்த படித்தரத்திலே சுட்டிக்காட்டுகிறார் சுவாமிஜி. பாமரர் என்று சொன்னால் பண்பாடு அதிகம் அடையாத சராசரி மனிதன். ஒரு சராசரி மனிதன் ஆசைகளோடு உலகில் வாழ்ந்து இன்பத் துன்பங்களை அனுபவித்து கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றானே, அவன் எப்படி இருக்கிறான்? பொருளையும் போகத்தையும் நாடுகிறான். பொருளையும் போகத்தையும், போகம்னா சுகமா வாழ்வது, கண்ணால் நல்ல சினிமா பார்க்கறது, காட்சி காண்பது, காதால் பாட்டு கேட்டுக்கொண்டு இப்படி இருப்பது, இப்படியெல்லாம் கண் காது மூக்கு நாக்கு தோல் முதலான இந்திரியங்கள் மூலம் உலகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசையோடு செயல்படுவது, அதுக்கு பேர் போகம். அது சம்ஸ்கிருத்தில் காமம் என்றும் தமிழில் இன்பம் என்று சொல்வோம். அறம் பொருள் இன்பம் வீடு பேரு. அர்த்தம் காமம்,
தர்மம், மோட்சம், அதில் அந்த காமம் அல்லது இன்பம் என்பது எப்படி இருக்கா, பொருளையும் போகத்தையும் நாடுவது. பொருளையும் போகத்தையும் நாடுவதில் தப்பு என்ன, நமக்கு அதுதான் இயல்பாக வருது அப்படின்னு சொன்ன, அது இயல்பு தான், நம்முடைய கீழான இயல்பு. அந்த இயல்புலேயே நீ இருந்துட வேண்டாம், நீ உன்னை பண்பிலே பெரியவனாக முன்னேற்றிக்கொள். எப்படி சாதாரணமாக ஜனங்கள் அதிகம் சம்பாதிக்கணும், இன்னும் அதிகம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அது மாதிரி உன்னை நீ பண்பில் முன்னேற்றிக்கொள்ளணும்னு நினைக்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும், பொருளையும் போகத்தையும் விட வேண்டும். பொருளையும் போகத்தையும் நாடுவது சாதாரண சராசரி ஆசை வயப்பட்ட மனிதனுக்கு இயல்பு அறம். பொருளையும் போகத்தையும் விடுவது சான்றோர்க்கு அறம். நாம் சான்றோர் ஆக வேண்டும் என்று சொன்னால், பொருள் போகம் ஆகியவற்றில் உள்ள ஆசையையும் அபரிமிதமான நாட்டத்தையும் அதற்கு செலவழிக்கின்ற பெருமுயற்சி குறைத்து கொண்டே வரும். அப்படியே ஒரே நாளில் விட்டுவிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆசைகளை குறைத்து கொண்டு வந்தால் நமக்கு முன்னேற்றம் உண்டாவது நிச்சயம். ஏன் இதை விடணும் அப்படின்னு சொன்னால், உயிர்களையும் மனிதனையும் ஆராய்ந்து பார்த்தா உலகத்தில் உண்பது, உறங்குவது, பயப்படுவது, இனப்பெருக்கம் செய்வது, இது எல்லா உயிர்களுக்கும் பொது. மனிதன் மட்டும் இவற்றை செய்யலை, விலங்குகள், பறவைகள், புழுப்பூச்சிகள் எல்லாம் செய்யுது. அப்போ நமக்கும் அவங்களுக்கும் என்னதான் வித்தியாசம்னா, இந்த ஆறாவது அறிவாகிய மனது, அறிவு, இந்த நல்லறிவை பயன்படுத்தி சுவாமிஜி இங்கு காட்டுகிறபடி அறவழியில் செல்ல வேண்டும். அப்போ அறவழியில் சென்று முன்னேறுவது என்று சொன்னால், பொருளையும் போகத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக துறக்க பழக வேண்டும். நாங்கள்லாம் சன்னியாசிலேயே வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கைக்கு, நல்வாழ்க்கைக்கு தேவையான பொருளை சேர்ப்பதில் தவறே இல்லை, அது தர்மத்துக்கு உட்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே உணவு, உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, மருத்துவ தேவை, கல்வி தேவை, இது போன்ற அடிப்படை வசதிகளை, தேவைகளை பெறுவதற்கான முயற்சியில் எல்லோரும் அறவழியில் ஈடுபடுவது அவசியம். ஆனால் அதோடு திருப்தி அடைகிறதில்ல. ஒரு வீடுன்னு ஒன்று கட்டி ஏதோ தேவைக்கு வசதிக்கு இருந்தால் போகாது, உடனே அதில் ஹோம் தியேட்டர், வெறும் டிவியெல்லாம் கூட இப்போ போகாது, ஹோம் தியேட்டர், அப்புறம் ரூமுக்கு ஒரு டிவி, அப்படியெல்லாம் வசதிகளை பெருக்கி கொண்டு போகிறாங்க இல்லையா. அப்போ அங்கே தேவையை மீறி வசதிகள்னு வந்துடுது. தேவைகளை நாம் பெறுவதில் தவறே இல்லை, வசதிகளை குறைத்து கொள்ளுகிற அளவு நமக்கு உள்ளத்தில் அமைதி வரும். ஏன்னா அந்த பொருட்கள் சேர சேர மனசில் ஒரு அமைதி போய்விடும். அந்த பொருட்களை பராமரிப்பதற்கு நாம் மிகுந்த முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும், அது நமக்கு ஆயாசத்தையும் நிம்மதியின்மையை ஏற்படுத்திவிடும். அதனால் வாழ்க்கையில் இந்த பொருளையும் போகத்தையும் குறைத்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நாம் சான்றோர் ஆகின்றோம். எந்த அளவுக்கு நாம் பொருட்களில் போகத்தில் ஆசையை குறைக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு நாம் சான்றோர் ஆகின்றோம். இது சன்னியாசிக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் வாழ்க்கையில் நிம்மதியை தேடுகின்ற, அகப்பண்பாட்டின் முன்னேற்றத்தை நாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று சுவாமிஜி சொல்கின்றார்கள். அவரவர் நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றம் அடைவது அறம். இதில் நான் எங்கே தூக்குவது அப்படின்னு கேட்டால், இதில் எல்லோருக்கும் பொதுவான ஒரு காமன் ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடையாது. நீ இப்போ உன்னுடைய பண்பாட்டில் எங்கே இருக்க, அவரவர் மனசுக்குள்ளே கொஞ்சம் உள் திரும்பி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தன்னைத்தானே ஆராய்ஞ்சு பார்த்தா, தனிமையில் இருந்து கொண்டு தன்னை பற்றி நினச்சி பார்த்தா நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியும். இருக்கிற இடத்துலேருந்து முன்னேறி அந்த இடம் அடுத்தவங்களை போல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டே பார்க்க வேண்டாம், நாம் இருக்கும் நிலையிலிருந்து முன்னேறுவோம், அது நமக்கேற்ற அறம் என்று சொல்லி, இறுதியாக திருக்குறளில் ஒரு அருமையான குறளை மேற்கோள் காட்டி முடிக்கிறார் சுவாமிஜி. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன். நீ அறன் முழுவதையும் எடுத்துக்கொண்டு ஒரு சாரமாக உள்ளதை கேட்டால் நான் ஈஸியாக சொல்லிடலாம். என்ன, மனதில் அழுக்கு இல்லாமல் தூய்மையாக இருப்பதே. மனதிற்கு அழுக்கை தருவது விருப்பு வெறுப்புகள். அந்த விருப்பு வெறுப்புகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்தால் நீ தர்மத்தின் வழி நடப்பாய், அது உன்னுடைய அகப்பண்பாட்டுக்கு எப்பொழுதும் வழிவகுக்கும் என்பதை சுவாமிஜி அவர்கள் நமக்கு இங்கே நினைவுபடுத்துகின்றார். சுவாமிஜியுடைய பாதையிலே அவர் கூறிய இந்த நல்ல அற உரையை, அற நெறியை நாம் மனதிலே ஏற்று வாங்கி செயல்படுத்துவோம், நல்ல அறவாளர்களாக ஆவோம். அதற்கு அன்னை சாரதை நம் அனைவருக்கும் அருள் புரிவாளாக. ஜாய் ஸ்ரீ சாரதா மகாமாய்கி ஜாய். ஜாய் ஸ்ரீ சத்குருநாத மகாராஜ் கி ஜாய்.